வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். ஒரு முறை காந்திஜி வந்து சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த பொதுக்கூட்டம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. சென்னை மெரினாவில் வந்து பேச போகிறார். அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டார், வெள்ளிக்கிழமையாக வந்துட்டார். வெள்ளிக்கிழமை இரவு அவரை போய் யார் பார்க்குறாங்கன்னா பாரதியார் போய் பார்க்குறார் காந்தியை. காந்தியை பார்த்ததுமே, சோ காந்தி, நான் திருவல்லிக்கேணியில் நாளை மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், என்னோட அதில் வந்து நீங்கள் பேச முடியுமான்னு கேட்குறாரு. காந்திஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை வேறு இடத்துல பேச போகிறோம், இதே இடத்துல வந்து முதல் நாள் பேசினோம்னா நல்லாயிருக்குமா அப்படின்னு தான் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நான் பீச்சில் பேச போகிறேன், நீங்கள் வந்து திருவல்லிக்கேணி பக்கத்துலேயே வந்து முதல் நாள் கூப்பிட்டா நல்லாயிருக்குமா, அதனால் தயவுசெய்து வேண்டாமே விட்டுடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரதி, சரி பரவாயில்லை பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாரா. உடனே காந்திஜி சொல்கிறாரா, நீங்கள் வேணா ஞாயிற்றுக்கிழமை என்னோட வந்து கலந்துக்கலாமே அந்த கூட்டத்தில் அப்படின்னு கேட்க போகிறப்ப அவர் சொல்கிறாரு, நான் வேறொரு நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் அளித்து விட்டேன், என்னால் வர இயலாது அப்படின்னு காந்தியை பார்த்து ஒரு சாதாரண நிலைமையில் உள்ள அன்னைக்கு பாரதி சொன்னது காந்திஜியே ஆடி போயிட்டாராம். கொஞ்சம் கொஞ்சம் காந்தினா ஒரு பார்த்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது போகிறது மீட்டிங்கெலாம் இப்படிலாம் ஒரு டைட்டாக இருக்கிறவர் ஒரு சாதாரண ஒரு நிலைமையில் தான் இருந்தார் அன்றைக்கி பாரதி. அவர் வந்து நம்மளை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டாருங்கிறதெல்லாம் காந்திஜிக்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தலையில் இருந்த கர்வம்னா இறங்கி போச்சான் இவர் சொன்னதை கேட்டு. அதேமாரி இதே மாதிரி ஒரு நிகழ்வு என்னென்னா, ரஷ்ய அறிஞர் லியோ டால்ஸ்டாய் அவர் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காரு. அப்போது அந்த பார்க்குக்கு ஒரு சிறுமி வந்து ஒரு பந்தோடு விளையாட வர்றா. இவர் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. அங்கேருந்து ஓடியா இருந்தால் தாத்தா வாங்க பந்து விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் டால்ஸ்டாய் உடனே சரின்ட்டு எழுந்திரிச்சு போய் அந்த பொண்ணோட பால் விளையாடுறாரு. கொஞ்சம் நேரம்லாம் விளையாடி முடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து, வீட்டுக்கு போகிறேன் தாத்தா, போயிட்டு வர, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ இவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மாக்கிட்ட போய் நான் லியோ டால்ஸ்டாயோட பால் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னதும் உடனடியாக அந்த பொண்ணுகிட்டேருந்து என்ன பதில் வந்ததுன்னா, நீங்களும் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், நான் மேரியோடு பால் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியே லியோ டால்ஸ்டாய்க்கு தலையில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கர்வம், தான் தான் பெரிய ஆள், தான் தான் பெரிய எல்லாமே, எதுலேயுமே பெரிய ஆள், எதுலேயுமே சிறந்தவன் அப்படின்னு இருந்த கர்வம் வந்து ஒரு சின்ன பொண்ணு மூலமாக வந்து தூக்கி எறியப்பட்டுடுச்சு அப்படின்ட்டு ஆடி போயிட்டாராம். அதனால் அன்னைக்கு தான் அவர் நினச்சிக்கிட்டாராம். என்ன நினச்சார்னா, இந்த உலகத்தில் யாருமே தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அழகானவர் என்றோ அறிவானவர் என்றோ மற்றபடி படித்தவர் என்றோ நிறமானவர் என்றோ நீங்கள் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அப்படி எதுவுமே நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு சிறுமியின் மூலமாக நீ ஒன்றுமே இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டு அந்த பொண்ணு. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. அதேமாதிரி இந்த உலகத்தில் வந்து சிறப்பு மிக்கவர்கள் என்று ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து உங்களை நினச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டால்ஸ்டாய் அந்த நிகழ்வை பற்றி எழுதுகிறாரு. ஒரு கணவன் மனைவி, கணவர் இறந்துருக்காரு, பக்கத்தில் மனைவி உட்காந்துருக்காங்க. என்னென்னமோ சொல்லி பார்த்தா இந்த மனுஷன் திறந்துறதாவே இல்லை, சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாரு, அடம் பண்ணிக்கிட்டுருந்தாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லி புலம்பிக்கிட்டுருக்கு. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் விசாரிக்க போகிறாரு. அப்போ இதெல்லாம் சரிம்மா எல்லாம் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, அப்புறம் எப்படி தான் இறந்தார் இவர் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்குறாரு. விஷம் குடித்து இறந்துட்டார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவருக்கு ஒன்றே ஒரு சந்தேகம், விஷம் குடித்து இறந்ததாக சொல்கிறீங்க, முகம்லாம் ஒரே காயமாக இருக்கே, என்னமா அர்த்தம் அப்படின்னு கேட்டதும்
குடிக்க மாட்டேன்னு அடம் பண்ணால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதான் அப்படின்னுச்சு அம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.